ஹாய் ஹாய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன மூவி பார்க்க போகிறோம்னா, மெய்யழகன் மூவி பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணாதவங்க நம்ம வீடியோஸ்க்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் பட்சத்தில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அண்ணன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க.
உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகண்டன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி, புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மண்ணி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்துல பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 முதல் ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க.
தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் பட்சத்தில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அண்ணன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்கிறாரு.
ரமணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகண்டன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி, புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு, ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி, இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மண்ணி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்துல பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 முதல் ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.
ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் போச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அன்னை அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்கிறாரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகணன் வந்து நடிச்சிருக்கிறாங்க.
அவரை ராணி, சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி, புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 முதல் ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரணமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சுவாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் போச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறுறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்ட்டு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படின்ட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அன்னை அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்கிறாரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகணன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் இசை பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 வரை ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சுவாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்க முச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்க முச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அண்ணன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்கிறாரு. ஹானாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகணன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி, இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து வி எம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து வி எம் மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்துல பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 முதல் ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்க முச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்க முச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படின்ட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அண்ணன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகண்டன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்துல பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 முதல் ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ள வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அந்த தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் போச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதினது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோட பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அண்ணன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. அம்மனாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகண்டன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் தொலைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 வரை ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்க முச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்க முச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அண்ணன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகண்டன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி, இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மண்ணி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்துல பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 முதல் ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் போச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறுறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படின்ட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அன்னை அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வீடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகணன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 August 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் September 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 October 2024 வரை ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரணமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சுவாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ள வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அந்த தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் போச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க. பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோட பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அண்ணன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகண்டன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு, ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திக் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி, இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் தொலைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரேன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 வரை ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் போச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறுறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அன்னை அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்கிறாரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகணன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் தொலைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 August 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் September 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 October 2024 வரை ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சுவாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் போச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறுறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அன்னை அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகணன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் இசை பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 August 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் September 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 October 2024 வரை ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சுவாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்க முச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்க முச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அண்ணன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. ஹேமாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகண்டன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் ஒத்துழைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்துல பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 முதல் ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் போச்சில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் போச்சில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறுறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்திருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பு வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படின்ட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அன்னை அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்கிறாரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகணன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக் இசை பின்னணி இசைகள் பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் தொலைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 August 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மன்னி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து VM மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்தில் உள்ள பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம். நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் September 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 October 2024 வரை ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரணமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சுவாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆன்லைன் ஸ்டோரி என்னென்னா, இந்த படத்தில் வந்து
அரவிந்த் சுவாமி அவர் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அவர் வந்து அவரோட ஊரான தஞ்சாவூரில் வந்து ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க ஃபேமிலிக்குள்ளே வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதை தஞ்சாவூரை விட்டு சென்னைக்கு வந்துடுறாங்க. இப்படி சென்னையில் இருக்கும் பட்சத்தில் அவரோட தங்கச்சிக்கு வந்து மேரேஜ் அப்படின்ட்டு தன்னோட ஊருக்கு வந்து பல வருடங்கள் கழித்து போகிறாரு. அப்படி தன்னோட ஊரில் உள்ள அந்த நினைவுகள், அதற்கு பிறகு அங்கே உள்ள எல்லாரையுமே அவர் வந்து மிஸ் பண்ண எல்லாத்தையுமே திரும்ப வந்து பெறாரு. அதே டைமில் வந்து அங்கே வந்து ஒருத்தர் இவர் கூட ரொம்பவே க்ளோஸாக நல்ல ஒரு இதாக பழகிட்டு இருக்காரு. அவர் வந்து யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாரு. கடைசியில் இவர் வந்து யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட ஒரு ஸ்டோரியாக இருக்குது. ரொம்பவே ஒரு சூப்பராக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு கதைக்களத்தோட இந்த மெய்யழகன் மூவி இருக்குது. அதுவும் இந்த படத்தோட டைரக்டர் வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி எழுதுனது வந்து பிரேம்குமார். அதுவும் இந்த படத்தை வந்து தயாரித்தது வந்து ஜோதிகா சூர்யா. அதுவும் நடிகர்கள் அப்படின்ட்டு கார்த்தி வந்து இந்த படத்தில் முன்னணி ஹீரோவாக நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் அரவிந்த் சுவாமி அவரும் நடிச்சிருக்கிறாரு ஹீரோவாக. அப்புறம் இந்த படத்தில் வந்து ஸ்ரீதிவ்யா, தேவதர்ஷினி, ஜெயபிரகாஷ், ஸ்ரீரஞ்சனி, இளவரசு, கருணாகரன், சரண் சக்தி இவங்க எல்லாருமே ஒரு முக்கியமான ரோலில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஒளிப்பதிவு வந்து மகேந்திரன் ஜெயராஜு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஒளிப்பதிவு வந்து இந்த படத்தில் இருக்குது. அதுவும் இதோட எடிட்டர் அப்படின்ட்டு ஆர் கோவிந்தராஜ். அதுவும் இந்த படத்தோட மியூசிக் வந்து கோவிந்த் வசந்தா. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்கான ஒரு மியூசிக் வந்து இந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்க, பாடல் வரிகளாக இருக்கட்டும் எல்லாமே. அதுவும் இந்த படத்தோட தயாரிப்பு நிறுவனம் வந்து 2D பொழுதுபோக்கு. அதுவும் இந்த படத்தை சக்தி திரைப்பட தொழிற்சாலை அவங்க தான் விநியோகம் செஞ்சுருக்காங்க. அதுவும் இந்த திரைப்படம் ரிலீஸான டேட் வந்து 27 செப்டம்பர் 2024. அதுவும் இந்தியாவில் தமிழில் வந்து ரிலீஸான ஒரு திரைப்படம். இதோட டைம் டூரியேஷன் வந்து 178 நிமிடங்கள். அதுவும் இந்த படம் வந்து பட்ஜெட் 35 கோடி, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து 52.32 லட்சம் வந்து சம்பாதிச்சு இந்த படம் வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படம் வந்து தமிழ் மொழியில் வந்த ஒரு ஃபீல் குட் மூவி. அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஜோதிகா சூர்யா அவங்க தான் ஒரு தயாரிப்பு நிறுவனமாக 2D என்டர்டெயின்மெண்ட்ஸ் மூலமாக வந்து இந்த படத்தை தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து கார்த்தியோட ஒரு 27வது திரைப்படம். அதுவும் இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து நவம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணி பிப்ரவரி 2024 முடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தை வந்து சென்னை அப்புறம் கோடம்பாக்கத்தை வச்சு எடுத்துருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படம் வந்து உலகம் முழுசுமே ரிலீஸ் ஆகி இந்த படம் நல்ல ஒரு வரவேற்பை வந்து பெற்றிருக்கு. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அப்புறம் அரவிந்த் சுவாமி இவங்களோட நடிப்பை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தோட ஸ்டோரி கதைக்களம் அதையும் பாராட்டியிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் கோவிந்த் வசந்தா அவங்களோட பின்னணி மியூசிக்கும் பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் பல உணர்ச்சிகரமான காட்சிகள் வந்து இருக்கிறதுனால இந்த படம் வந்து நல்ல ஒரு திரைப்படமாக இந்த படத்தை வந்து பாராட்டியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து எல்லாருமே நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களையும் பாராட்டுகளையும் கொடுத்துருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து அதோடய பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் வெற்றி பெற்றிருக்கு. இதோட நடிகர்கள் அப்படிட்டு அரவிந்த் சுவாமி அவர் வந்து அருள்மொழி அருள் வர்மன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாரு. அப்புறம் இளம் அருள் அப்படின்ட்டு சரண் சக்தி வந்து நடிச்சிருக்கிறாரு. உறவினர் அப்படின்ட்டு கார்த்தி வந்து நடிச்சிருக்கிறாரு, அதாவது மெய்யழகன் அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு சுடலை முத்து சொக்கு மாமா அப்படின்ட்டு ராஜ்கிரண் அருளோட அம்மாவோட அண்ணன் அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு உறவினர் மனைவி நந்தினி அப்படின்னு ஸ்ரீதிவ்யா நடிச்சிருக்கிறாங்க. புவனேஸ்வரி புவனா அப்படின்ட்டு சுவாதி குண்டு அவங்க வந்து அருளோட ஒரு தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அருளோட மனைவி ஹேமா அப்படின்னு தேவதர்ஷினி நடிச்சிருக்கிறாங்க. அருளோட அப்பா அறிவுடை நம்பி அப்படின்னு ஜெயபிரகாஷ் நடிச்சிருக்கிறாரு. வள்ளியம்மாள் வள்ளி அப்படின்னு ஸ்ரீரஞ்சனி அருளோட அம்மா, அதுக்கு பிறகு சுடலை முத்துவோட தங்கச்சி அப்படின்னு நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் இந்த படத்தில் இளவரசு அவர் வந்து ஏகாம்பரம் அப்படின்ட்டு ஒரு உணவு கொடுக்குற ஒரு நபராக இருக்கிறாரு. அப்புறம் ஜெகதீஷ் அப்படின்னு ஜாக் அப்படின்னு கருணாகரன் அவர் வந்து பஸ்ஸில் வந்து ஒரு கண்ட்ரக்டர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்புறம் பூ விற்பனையாளர் அப்படின்னு ரைச்சல் ரபைக்கா வந்து நடிச்சிருக்கிறாங்க. உறவினரோட அப்பா சந்தானம் வேடத்தில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஆண்டனி வந்து நடிச்சிருக்காரு. அண்ணாவோட ஒரு வருங்கால மனைவி ஹிரிதரன் அப்படின்னு ராஜ்குமார் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் லதா அப்படின்னு இந்துமதி மணிகண்டன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ராணி சம்யுக்தா, கயல் சுப்பிரமணி,
புவனாவோட அப்பா அப்படின்னு அசோக் பாண்டியன் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் பயண முகவர் அப்படின்னு வெற்றிவேல் ராஜா வந்து நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் அப்படின்னு எம்எஸ் பாஸ்கர், அவர் வந்து ஒரு ஹேமிய தோற்றம் மாதிரி இந்த படத்தில் வந்திருக்கிறாரு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து பிரேம்குமார், அவர் வந்து கார்த்தியோட வந்து இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் 96 அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த பிரேம்குமார். அந்த 96 வந்து நல்ல ஒரு வெற்றியை வந்து அடைஞ்ச பிறகு ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு தான் கார்த்தியை வச்சு எடுத்திருக்கிறாரு. அதுவும் கார்த்தி வந்து ஜப்பான் படத்தோட ஷூட்டிங் முடித்த பிறகு தான் இந்த படத்துக்கு வந்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தை வந்து 2D என்டர்டைன்மெண்ட் அவங்க தான் தயாரித்திருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து ஒளிப்பதிவாளராக வந்து பிசி ஸ்ரீராம், அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து எடிட்டர் அப்படின்னு ஆர் கோவிந்தராஜ், அப்புறம் தயாரிப்பு வடிவமைப்பாளர் அப்படின்னு ராஜீவன், கலை இயக்குனர் எஸ் ஐயப்பன், அப்புறம் மாடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சுபாஸ்ரீ, கார்த்திக், விஜய் இவங்க எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு சூப்பரான ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து கோடம்பாக்கத்தில் தான் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்துக்கான மியூசிக், இப்போ இசை, பின்னணி இசைகள், பாடல்கள் எல்லாமே நல்ல ஒரு சூப்பராக இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படம் வந்து இதற்கு முன்னாடி கோவிந்த் பசந்தா இவங்க வந்து தம்பி அப்படிங்கிற ஒரு படம் கார்த்திகோட ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பிரேம்குமார் அவர் கூட வந்து 96 படத்தில் வந்து ஒர்க் பண்ணி, இது வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு செகண்ட் தொலைப்பாக வந்து கோவிந்த் வசந்தா வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் படத்தோட பாடல்கள் வந்து 31 ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து பாடல்கள் வந்து 6 பாடல்கள், போரே நான் போரே அந்த பாடல் வரிகளை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் நரன், அப்புறம் கமல்ஹாசன், அப்புறம் டெல்டா கல்யாணம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், செந்தில் கணேஷ், அப்புறம் கோவிந்த் வசந்தா, ஓர் மண்ணி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஜய் பிரகாஷ், அப்புறம் யாரோ யாரோ அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து உமாதேவி வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கமல்ஹாசன், அப்புறம் வெறின்னு ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து விஎம் மகாலிங்கம், அப்புறம் அருணா, அப்புறம் அருள் மெயின் ஒரு பாடல் இருக்குது, அந்த பாடலை வந்து கார்த்திக் நேதா வந்து எழுதியிருக்கிறாங்க. பாடகராக வந்து கோவிந்த் வசந்தா. அப்படி இந்த படத்துல பாடலோட நீளம் வந்து 26 நிமிஷம், நல்ல ஒரு சூப்பரான ஒரு பின்னணி இசையில் பாடல்கள் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் இந்த படத்தை வந்து உலகம் முழுசுமே தியேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் செப்டம்பர் 27, 2024 அன்னைக்கு. அதுவும் இந்த திரைப்படத்தோட திரையரங்கு உரிமையை வந்து நெட்ஃப்ளிக்ஸ் நிறுவனம் வந்து பெற்றிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தை வந்து 27 அக்டோபர் 2024 முதல் ஸ்ட்ரீமிங் வந்து செஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க நெட்ஃப்ளிக்ஸில். அதுவும் இந்த படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து விஜய் டிவி வந்து பெற்றிருக்கு. அப்புறம் இந்த திரைப்படத்துக்கு வந்து நல்ல ஒரு நேர்மறையான விமர்சனங்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. கொடுத்து இந்த திரைப்படத்தில் வந்து நல்ல ஒரு உணர்ச்சிகரமான ஒரு விஷயங்களை வந்து இந்த படத்தில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் நம்ம கடந்து போன காலங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழகான ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தில் வந்து அந்த காலத்தை வந்து ரொம்பவே ஆழ்ந்து ரொம்பவே அதை மிஸ் பண்ணுற மாதிரி இந்த படத்தில் வந்து காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த படத்தில் வந்து கார்த்தி அவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அரவிந்த் சுவாமி இவரோட எக்ஸ்பிரேஷனாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே ஒரு சூப்பராக, அதுவும் வார்த்தைகளால் சொல்ல முடியாததை அவங்க அந்த உணர்ச்சிகரமான அந்த ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லேயே ரொம்பவே அழகாக காமிச்சிருக்கிறாங்க. அதுவும் இந்த திரைப்படத்தில் நல்ல ஒரு நடிப்பை வந்து கொடுத்து இந்த மெய்யழகன் படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி என்டர்டெயின் மூவி தான். அதுவும் இந்த திரைப்படத்தில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கார்த்தியாக இருக்கட்டும், அரவிந்த் சாமி இவங்க ரெண்டு பேருமே கொடுத்து இந்த படத்தோட வெற்றிக்கு வந்து காரணமாக இருக்கிறாங்க. அதுவும் நல்ல ஒரு கதைக்களத்தோட இந்த திரைப்படம் நல்ல ஒரு திரைப்படமாக, இந்த திரைப்படத்தை வந்து எல்லாருமே விமர்சகர்கள் வந்து பாராட்டியிருக்காங்க. பாராட்டி கோவிந்த் வசந்தா அவங்களோட அந்த மியூசிக்கும் பாராட்டி இந்த படம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் வந்து இருக்குது. இந்த படத்தை பற்றியான டீட்டெயில் அண்ட் ஸ்டோரி எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்க. தேங்க்யூ காய்ஸ், மீண்டும் உங்களை அடுத்த ஒரு கதையில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.